Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. உன் சாதிக்கு வண்டி கொடுத்தா இப்படி தான் இருக்கு. டியூ கட்ட தவறிய இளைஞர், பட்டியல் சமூகத்தை அவதூறாக பேசிய பாஜக நிர்வாகி, அதிரடியாக பாய்ந்த எஸ்சி எஸ்டி வழக்கு. திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருகே உள்ள காந்தி நகரைச் சேர்ந்தவர் சங்கர். 24 வயதான இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் காங்கயம் கோவை ரோட்டில் ஸ்ரீ அருள் ஆட்டோ ஃபைனான்ஸ் நடத்தி வரும் பாஜக தெற்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் சதீஷ்குமாரிடம் மாத தவணையில் பழைய இருசக்கர வண்டியை வாங்கியுள்ளார். அதற்கு மாதம் 2,400 ரூபாய் வீதம் கட்டி வந்தவர் கடந்த 4 மாதங்களாக குடும்ப வறுமையால் மாத தவணையை கட்ட முடியாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்து வரும் பாஜக நிர்வாகி சதீஷ்குமார் தனது ஊழியர் மூலம் மாத தவணை செலுத்தாத சங்கரை அலுவலகத்திற்கு அழைத்து வர கூறியுள்ளார். இதையடுத்து ஊழியர்களும் இளைஞர் சங்கரை பாஜக நிர்வாகி சதீஷ்குமார் பேச அழைப்பதாக கூறி அழைத்து வந்துள்ளனர். உடனே இளைஞர் சங்கரும் பேசுவதற்குத்தானே அழைக்கின்றனர் என்று ஃபைனான்ஸ் அலுவலகம் சென்றுள்ளார். ஆனால் மாத தவணை வழங்காமல் இருந்தது குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போதே அலுவலகத்தின் அறைக்கதவை பாஜக நிர்வாகி சதீஷ்குமார் பூட்டியுள்ளார். பின்னர் இளைஞர் சங்கரின் சாதி பெயரை சொல்லி, உங்க சாதிக்கெல்லாம் வண்டி கொடுத்தா இப்படித்தான் ஆகும் என்று பாஜக நிர்வாகி சதீஷ்குமார் பட்டியல் சமூகத்தை இழிவாக பேசியுள்ளார். அத்துடன் கண்மூடித்தனமாக சங்கரின் முகம் கை கால்களில் தாக்கி வண்டி மாத தவணையை திருப்பி செலுத்துமாறு மிரட்டி அனுப்பியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சங்கர் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே சங்கர் தனது சாதி பெயரை குறிப்பிட்டு தாக்கிய பாஜக நிர்வாகி சதீஷ்குமார் மீது காங்கயம் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட காங்கயம் போலீசார் பாஜக ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருகே இருசக்கர வண்டியின் மாதத்தவணை செலுத்தாத காரணத்தினால் சாதி பெயரை சொல்லி தாக்கியதாக கூறப்படும் பாஜக ஒன்றிய பொதுச் செயலாளர் சதீஷ்குமார் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் வி.சி. குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.